டிஃபெண்டிங் சாம்பியன்ஸ் குஜராத் டைட்டன்ஸ் இன்னொரு வெற்றி அவங்களுக்கு. ஹார்திக் பாண்டியாவுடைய கேப்டன்சி, அதாவது அவர் திரும்ப டீம் குள்ள வந்தாலே ராஷித் கான். இதுவரைக்கும் இந்த சீசன் மோஹித் சர்மா வந்தார் இந்த கேம்ல, என்னமா போட்டாருங்க மொஹாலி மாதிரி கிரவுண்ட்ல. நீங்க வந்து டூஸ் எடுக்கல அப்படின்னா, ரன்னிங் பிட்வீன் தி விக்கெட்ஸ் நல்லா இல்ல அப்படின்னா, சிகர் தவன் இங்கிருந்து எப்படி மீண்டு வருவாரு, சுப்மன் கில் உடைய பெர்ஃபார்மன்ஸ் வணக்க மக்களே, நான் ஆர்கே. நீங்க பாத்துட்டு இருக்கிறது ஆர்கே கேம்ஸ் பாண்ட் யூடியூப் சேனல். டிஃபெண்டிங் சாம்பியன்ஸ் குஜராத் டைட்டன்ஸ் இன்னொரு வெற்றி அவங்களுக்கு கிடைச்சிருக்கு. போற போக்குல ஸ்ட்ரெய்ட்வே பிளே ஆஃப்க்கு குவாலிஃபை ஆயிடுவாங்க அப்படின்னு தோணுது. உங்களுடைய கருத்துக்கள் என்ன குஜராத் டைட்டன்ஸ் பொறுத்த வரைக்கும் அப்படிங்கறத கட்டாயமா காமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. ஹார்திக் பாண்டியாவுடைய கேப்டன்சி, அதாவது அவர் திரும்ப டீம் குள்ள வந்தாலே வேற லெவல் கெத்து தெரியுதுங்க. நல்லா போலர்ஸ் ரொட்டேட் பண்ணாரு. ஞாபகம் போன கேம்ல வந்து ராஷித் கான் தான் கேப்டன் பண்ணாரு. ராஷித் கான் நல்லா கேப்டன் பண்ணாரு. இன்ஃபேக்ட் அவர் வந்து ஒரு ஹாட்ரிக் வேற எடுத்தார். பட் வித்தியாசமான ஒரு கேமா அமைஞ்சது, பிகாஸ் ரிங்கு சிங் கடைசியில வந்து பிரிச்சுட்டார். அதன் காரணமாகவே இந்த கேம்ல வந்து யஷ்தயால விளையாட வைக்கல. பட் அவங்க கிட்ட எக்கச்சக்கமான போலர்ஸ் இருக்காங்க. போலர்ஸ்க்கு பஞ்சமே இல்ல. சிம்பிளா அஞ்சு போலர்ஸ் எடுத்துக்கிட்டு வராங்க. அஞ்சு போலர்ஸ் நாலு ஓவர் ஈச் போடுறாங்க, முடிச்சு கொடுத்துட்டு போய்கிட்டே இருக்காங்க. இந்த கேம்ல ஒரு சின்ன எக்ஸாம்பிள் அப்படின்னு எடுத்து பாத்தீங்கன்னா, ஹார்திக் பாண்டியா போலிங்கே போடலங்க. அஞ்சு போலர்ஸ் வச்சாங்க, தேவையா இருந்தா நான் போடுறேன் அப்படின்ற மாதிரி தான் அவர் அப்ரோச் பண்ணிருக்காரு. இதனால என்ன ஆகுது அப்படின்னா, நீங்க ஒரு ஒன் அண்ட் ஹாஃப் டூ மந்த்ஸ் லீக் அப்படிங்கும் பொழுது ஒரு பிளேயர் மேனேஜ்மெண்ட், பிளேயர் மேல ஒர்க்லோட் மேனேஜ்மெண்ட் ரொம்ப அருமையா இருக்கு. சோ அந்த ஆங்கிள்லயும் பாத்தீங்கன்னா, குஜராத் டைட்டன்ஸ் உடைய மேனேஜ்மெண்ட் வந்து சூப்பரா பண்ணிருக்காங்க. ஒரு பக்கம் அதாவது கேம் முன்னாடியே நம்ம பார்த்தோமா, ஏதோ ஜாலியா இளநீர் குடிச்சிட்டு கேப்பை திருப்பி போட்டுக்கிட்டு சுத்திக்கிட்டு இருக்காரு ஆஷிஷ் நேரா. பட் ஷம்மா ஷார்ப் கிரிக்கெட்டிங் மைண்டுங்க அவர் ஒரு பக்கம், ஹார்திக் பாண்டியா இன்னொரு பக்கம். போலர்ஸ் நல்லா பிக் பண்றாங்க. இன்ஃபேக்ட் ஃபாஸ்ட் போலர்ஸ் வந்து நல்லா போட்டாங்க அகைன்ஸ்ட் பஞ்சாப் கிங்ஸ். அது மட்டும் இல்லாமல் ஸ்பின்னர்ஸ் அப்படின்னு சொல்றதை விட இது வரைக்கும் ஒரே ஒரு ஸ்பின்னர் தாங்க போட்டிருக்காங்க, தரமான ஸ்பின்னர் ராஷித் கான். இது வரைக்கும் இந்த சீசன் வேற எந்த ஸ்பின்னருமே பார்க்கலன்னு நினைக்கிறேன். ப்ளீஸ் கரெக்ட் மீ இஃப் ஐ அம் ராங். ராகுல் தேவாட்டியா கூட போலிங் போட்டு பார்க்கல. ஸோ இவர் வராரு, நாலு ஓவர் போடுறாரு, கன்னா போடுறாரு, விக்கெட்டையும் எடுத்து கொடுத்துறாரு. பட் இந்த மாதிரி நாலா பக்கத்துலேருந்து சூழ்ந்து இந்த மாதிரி ஒரு போலிங் அட்டாக்ல ராஷித் கானும் இருந்தா ரொம்ப கஷ்டம் தாங்க எதிரணிக்கு. பிகாஸ் நீங்க வந்து ஓவர் தி லாஸ்ட் ஃபியூ சீசன்ஸ் பார்த்துருப்பீங்க, ரஷித் கானை வந்து ஒரு நாலு ஓவருக்கு 22-24 அப்படின்னு தட்டி விளையாடி விக்கெட் கூட கொடுக்காம சில அணிகள்லாம் விளையாடி இருக்காங்க. பட் இந்த குஜராத் டைட்டன்ஸ் அணிக்கு அகேன்ஸ்ட் அப்படி பண்ண முடியாது. அதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா, ஒரு முகமது ஷமி இருக்காரு, அல்சாரி ஜோசப் நல்லா போடுறாரு, ஜாஷ் லிட்டில் இஸ் டெஃபினெட்லி நாட் பேட், தேவையா இருந்தா ஹார்திக் பாண்டியா. ஸோ எந்த பக்கம் நீங்க திரும்பி பார்த்தாலும் விக்கெட் டேக்கிங் போலர்ஸ் இருக்காங்க. மோஹித் சர்மா வந்தார் இந்த கேம்ல, என்னமா போட்டாருங்க, நாலு ஓவர் என்ன 18 ரன் ஒண்ணுமோ கொடுத்தாரு, ரெண்டு விக்கெட் வேற வீழ்த்தினாரு. டுவர்ட்ஸ் தி எண்ட் அந்த ஷாருக் கான் அடிச்ச நாக்குனாலதான் ஏதோ கொஞ்சமாவது வந்துச்சு ரன்ஸ். பட் இந்த ரெண்டு அணிகளுக்கும், ஒரு பக்கத்துல குஜராத் டைட்டன்ஸ், இன்னொரு பக்கத்துல பஞ்சாப் கிங்ஸ் அப்படின்னு எடுத்து பாத்தீங்கன்னா, என்ன பொறுத்த வரைக்கும் ஓகே, குஜராத் டைட்டன்ஸோடைய போலிங் அட்டாக் செம்மையா இருந்துச்சு, நல்லா போட்டாங்க, அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். மொஹாலி மாதிரி கிரவுண்ட்ல நீங்க வந்து டூஸ் எடுக்கல அப்படின்னா, ரன்னிங் பிட்வீன் த விக்கெட்ஸ் நல்லா இல்ல அப்படின்னா எப்படிங்க? இதுலதான் எனக்கு வந்து இந்த பிராண்ட் ஆஃப் கிரிக்கெட் அப்படின்னு சொல்றாங்களே, ஓகே, பிராண்ட் ஆஃப் கிரிக்கெட் வந்து எல்லாருமே அடிக்கக்கூடிய ஒரு பேட்டர்ஸ் தான், அடிச்சு ஆட போறோம் அப்படிங்கும்போது எல்லாரும் அடிச்சா சூப்பரா இருக்கு, சந்தேகமே கிடையாது, நான் கம்ப்ளீட்டா ஒத்துக்கிறேன். பட் அடிக்கலன்னா உங்களுக்கு பிளான் ஏ இருக்கு, பிளான் பி என்ன அப்படிங்கிற கேள்வி எழும்புது. ஸோ அந்த மாதிரி ஒரு நிலைமை இருக்கும்பொழுது நீங்க ரன்னிங் பிட்வீன் த விக்கெட்ஸ் டெஃபினட்டா பெட்டரா இருந்திருக்கணும். பிகாஸ் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல பஞ்சாப் கிங்ஸ் ஆடும்பொழுது 56 டாட் பால்ஸ் இருந்துச்சுங்க, 56 டாட் பால்ஸ், அதாவது கிட்டத்தட்ட 10 ஓவர் வந்து நீங்க டாட் பால்ஸ், ரன்னே அடிக்கல, டொக்கு தான் வச்சிருக்கீங்க, ஆர் ரன் எடுக்க ட்ரை கூட பண்ணல அப்படிங்கும்போது இஃபெக்டிவ்லி நீங்க 10 ஓவர் தான் ஆடி இருக்கீங்க. ஸோ இந்த மாதிரி எக்ஸைட்மெண்ட், இந்த மாதிரி ஒரு ஸ்டார்ட் வந்து நான் சொல்லணும் அப்படின்னு நினைச்சேன். பிகாஸ் ரொம்ப சுமாரான ஒரு பர்ஃபார்மன்ஸா இருந்துச்சு பஞ்சாப் கிங்ஸ்க்கு. தொடர்ச்சியா இன்னொரு தோல்வி, சிகர் தவன் இங்கிருந்து எப்படி மீண்டு வருவாரு அப்படிங்கிறது பொறுத்து இருந்து பார்ப்போம். அப்கோர்ஸ் மக்களே, இது வந்து கிரிக்கெட் ஃபெஸ்டிவல் பவர்ட் பை பரி மேட்ச். அடுத்த கட்டத்துக்கு உங்களுடைய எக்ஸைட்மெண்ட் எடுத்துட்டு போனோம் அப்படின்னா, டிஸ்கிரிப்ஷன்ல வந்து லிங்க் இருக்கு, கோ செக் இட் அவுட் ஃபார் ஷுர். ஸோ ஆப்வியஸ்லி இந்த கேமை பொறுத்த வரைக்கும் சுமாரான பர்ஃபார்மன்ஸ். பட் மேபி லியம் லிவிங்ஸ்டன் திரும்ப வந்துட்டா ஒரு நல்ல வாய்ப்பா இருக்கலாம் அடுத்த கியருக்கு ஷிஃப்ட் பண்றதுக்கு ஃபார் பஞ்சாப் கிங்ஸ். பட் குஜராத் டைட்டன்ஸ் ஒரு வெல் ஆயில் மிஷின். யோசிச்சு பாருங்களேன், இன்னும் சிவமாவியை நம்ம பார்க்க கூட இல்லை, எக்கச்சக்கமான பணம் கொடுத்து ஏலத்துல எடுத்தாங்க. இந்த கேம்ல சப்ஸ்டியூட்ஸ் லிஸ்ட்ல இருக்காரு, அவரு இருந்தார் ராதர். ஒரு சாய் கிஷோரை இது வரைக்கும் பார்க்கல, டிராவல் பண்ணும்போது சில பிச்சர்ஸ் எல்லாம் கண்டியூசிவா இருந்தா சாய் கிஷோரை பார்ப்போமா இருக்கும். ஸோ போக போக ஃப்ரம் ஸ்ட்ரெங்க் டு ஸ்ட்ரெங்க் தான் நம்ம வந்து பார்ப்போம்னு நினைக்கிறேன். அண்ட் ராகுல் தேவாட்டியா, எப்பா என்ன ஆளி அவரு, இதே ஒரு பஞ்சாப் கிங்ஸ்க்கு அகேன்ஸ்டா போன வாட்டி ஐ
ஐபிஎல்ல பிரபான்ல ரெண்டு சிக்ஸ் அடிச்சு முச்சு குத்தாரு. இந்த வாட்டி என்னடா அது கடைசிக்கு ஓவர் வரைக்கும் போய்கிட்டு இருக்கு, என்ன நடந்துகிட்டு இருக்கு புரியலையே அப்படின்னு யோசிக்கும் போது நான் இருக்கேன் அப்படின்னு சும்மா அந்த ஏரியால தட்டினாரு, ஒரு பவுண்டரியோட முடிச்சு கொடுத்தாருங்க. சோ ஃபேன்டாஸ்டிக் பெர்ஃபார்மன்ஸ் திரும்பவும் குஜராத் டைட்டன்ஸ் கிட்ட இருந்து. ஷுமன் கில்லோட பெர்ஃபார்மன்ஸ் செம்மையா இருந்துச்சு, ரெட் பாலா இருக்கட்டும், ஒயிட் பாலா இருக்கட்டும், டெஸ்டா இருக்கட்டும், T20 ஒன் டே எது வேணா இருங்க, போலர் இருக்காரா, பந்து வருதா, பந்தை பாக்குறேன், அடிக்கிறேன் அப்படின்ட்டு. அதனாலதான் எனக்கு சின்ன டிசப்பாயின்மெண்ட் அவர் முடிச்சு கொடுக்கலையே அப்படின்ட்டு. பட் ஓவரால் நல்ல சாலிட் பெர்ஃபார்மன்ஸ் திரும்பவும் குஜராத் டைட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. சோ குஜராத் டைட்டன்ஸ் எந்த அளவுக்கு முன்னேறுவாங்க, பிளே ஆஃப் பிரிட்டி மச் போயிடுவாங்களா, அந்த மாதிரி அணியா தான் உங்களுக்கு தெரியுதா அப்படிங்கறத வந்து காமெண்ட் செக்ஷன்ல நீங்க கட்டாயமா எழுதி அனுப்புங்க. ஆஃப் கோர்ஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பட்டன் அழுத்துங்க, ஷேர் பண்ணுங்க, மோஸ்ட் இம்பார்ட்டன் ஆர்கே கேம்ஸ் பாண்ட் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நீங்க வந்து கிரிக்கெட் ஃபெஸ்டிவல்ல வெறும் ஒரு ஸ்பெக்டேட்டரா மட்டும் இல்லாமல் அதையும் தாண்டி எப்படின்னு கேக்குறீங்களா, ரொம்ப சிம்பிள், டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு, கோ செக் இட் அவுட்.